ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகாஷ் கேமிங் தமிழ். ஸோ நம்ம நடுவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சூப்பரான மூவி பேஸ் கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்து கேம்ஸை நீங்கள் ப்ளே பண்ணணும்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் செட் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல போட்டு வச்சுங்க. அப்போ நமக்கு போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடுகளை போகலாம். ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற கேமோட பேர் பார்த்தீங்கன்னா தி லயன் கிங். ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்டோரி பேசுகிற கேம். இந்த கேமோட கான்செப்ட்னா பார்த்தீங்கன்னா நம்ம லயன் கிங் மூவி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் அந்த கேமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமில் பார்த்தா அந்த சின்ன லைன் வச்சு தான் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சின்னோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ அந்த கேம் பார்த்தினா ஒரு 2D கிராஃபிக்ஸ் தான் கேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2D கிராஃபிக்ஸில் ஒரு சின்ன கிராஃபிக்ஸில் கேம் கொடுத்தனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேம் ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த கேம் நீங்கள் ட்ரை பண்ணுற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த கேம் பார்த்தா ஒரு எம்பெடட் கேம் தான், எம்பெடட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எம்பெடட் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணிட்டு இந்த கேம் எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற கேமோட பேர் பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டர் ஜெனிசிஸ். ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் தேர்ட் பர்சன் கேம். இந்த கேமோட கான்செப்ட்னா பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸுக்கும் மிஷின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு வார் நடக்கும். ஸோ அந்த வாரில் பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து ஒரு மிஷினாக இருக்கும். நம்ம யார் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மிஷினாக இருக்கும். ஸோ நம்மளோட வேலை என்னன்னு பார்த்தா அந்த மிஷினை டிஃபீட் பண்ணிட்டு எப்படி வந்து இடத்த காப்பாற்றுறோம் அந்த மிஷின் கிட்ட இருந்து. ஸோ அதான் பார்த்தா அந்த கேமோட கான்செப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கேமில் பார்த்தா நம்ம வந்து மிஷினாகவும் ப்ளே பண்ணலாம், ஹியூமனாகவும் ப்ளே பண்ணுற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலே பார்த்தா கேம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கு. ஸோ எத்தனை பேர் வந்து டெர்மினேட்டர் ஃபேன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த கேம் நீங்கள் ட்ரை பண்ணணும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ செக் பண்ணிட்டு இந்த கேம் எப்படி இருக்கு சொல்லுங்கள். ஸோ நம்ம தேர்டாக பார்க்க போகிற கேமோட பேர் பார்த்தீங்கன்னா அலாதீன். ஸோ எத்தனை பேர் வந்து அலாதீன் மூவிஸ்லாம் பார்த்துருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அலாதீன் ஃபேனா இல்லை ஜீனி ஃபேனாக சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் இந்த கமெண்ட் சொல்லி பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ எனக்கு அந்த கேமில் ரொம்ப பிடிச்சது நான் பார்த்தது கேமில் கொடுத்துருக்க கிராஃபிக்ஸ் தான். ஸோ ஒரு 2D கிராஃபிக்ஸில் இந்த அளவுக்கு ஒரு கேம் கொடுக்க முடியும் சொல்லுங்க வந்து காமிச்சிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கேம் பார்த்தீங்கன்னா PS4லேயே ரீமேக் பண்ணிருக்காங்க. ஸோ PS4 ரீமேக் பண்ண அளவுக்கு அந்த கேம் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா அந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணால் உங்களுக்கு தெரியுமே. ஸோ அந்த கேம் நீங்கள் ட்ரை பண்ணான்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேம் பார்த்தா எமுலேட்டர் கேம் தான். ஸோ எமுலேட்டர் கேம்ஸ்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி சொல்ல மாதிரி வீடியோ பண்ணிட்டோம், அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஐ பண்ண டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம செகண்டாக பார்க்க போகிற கேமோட பேர் பார்த்தீங்கன்னா அயன் மேன் 2. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அயன் மேன் 1 அண்ட் 3 பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணிட்டோம், அந்த வீடியோ இன்னும் பார்க்கலாம். ஐ பட்டன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மூவி எப்படி இருக்கோ, ஸோ அதுமாதிரி தான் பார்த்தீங்கன்னா கேமுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா கேமுக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் இருப்பாங்க. ஸோ அது பேசிக்காக எல்லா கேம்ஸ்லையும் நடக்கிறது தான் இந்த கேம்லையும். பட் இந்த கேமில் கொடுத்துருக்க ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, நிறைய மூவிஸ் கேம்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிருக்கலாம். ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொடுத்துருக்க கேரக்டரோட அந்த பர்சனாலிட்டி அது ஹியூமரஸ்லாம் பார்த்தா டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ஸ்டோரி தான், பட் நம்ம கேரக்டர் பார்த்தீங்கன்னா வேற கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி ஃபீல் கிடைக்கும். பட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோம், நீங்கள் மூவியில் பார்க்குற அயன் மேனுக்கு வந்து எந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே பார்த்தா அந்த கேமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று தான் பார்த்தா அந்த கேம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அயன் மேன் மட்டும் இல்லாமல் நம்ம வார் மிஷன் இருக்காருல்ல, ஸோ நீங்கள் அவர் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி அந்த கேமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கேமில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் பார்த்தீங்கன்னா கேமில் கொடுத்து கட்சின்ஸ் தான். ஸோ கட்சின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு அனிமேஷன் மூவி நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்சின்ஸில். ஸோ நீங்கள் இது மாதிரி கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுறீங்களா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அயன் மேன் ஃபேனாக இல்லை வார் மிஷின் ஃபேனாக சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச அயன் மேன் ஃபேன் தான் அதிகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம், எத்தனை பேர் அயன் மேன் ஃபேன் இருக்கீங்க, எத்தனை பேர் வார் மிஷின் ஃபேன் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனல் நம்பர் 1 பொசிஷன் பிடிச்ச கேமோட பேர் பார்த்தீங்கன்னா சர்கார் இன்ஃபினிட்டி. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் சார் நடித்த சர்கார் படம் இருக்குல்ல, ஸோ அதுக்கான ஒரு ப்ரொமோஷன் கேம் தான் விட்டாங்க. பட் ஆனால் இப்போ இருக்க ரெகுலராக பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் ரெகுலராக வந்துருக்கு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து ஓரளவுக்கு நம்ம தமிழ் கம்யூனிட்டி சைடில் ஒரு தமிழ் படத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கேமில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய கேம் வந்திருக்கு, பட் இந்த கேம் அளவுக்கு கிராஃபிக்ஸும் கேம் பிளேலும் பார்த்தீங்கன்னா எந்த கேமும் வரல. இந்த கேம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்னே சொல்லலாம் தமிழ் கேம்ஸில். தமிழ் கேம்ஸ்னால் நம்ம மூவி பேஸ் பண்ண கேம்ஸில் சொல்கிறேன். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டோரி சொல்லிட்டு பெருசாக அதுவும் கிடையாது. ஸோ இதில் பார்த்தா நம்ம படத்தில் வந்து நிறைய லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்து நிறைய ஆள் வருவாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு தம்சம் பண்ணும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கேமோட மெயின் பிளாட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கேமில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, நீங்கள் சர்க்கார் மட்டும் இல்லாமல் சர்க்கார் மாஸ்டர் பிகின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அந்த நிறைய லொக்கேஷன்ஸில் எக்ஸாம்பிள் பார்த்தா மாஸ்டர் அந்த ட்ரெயின் சீன் வரும் பார்த்தீங்களா, ஸ்வைட் சீன். ஸோ அதெல்லாம் பார்த்தா கேம் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த கேமை நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கேம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த கேமில் அந்த கேம் ரொம்ப பிடிச்சி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் சொல்லி பண்ணுங்கள். ஸோ வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னு வச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல போட்டு வச்சுங்க. அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I have a dream, that's all I need. I'll make it happen with some work and belief. Know what I want, so I'll take